எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்னக்கா என்ன ஆச்சுன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? எனக்கு மண்டையே பிச்சுக்கலாம் போல இருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு. ஆமா, நாங்க கேட்க வேண்டியது நீ கேக்குற. ஆமா, நீ அன்னைக்கு அந்த அஜிதாவை தான் பார்த்து சொன்னியா, இல்ல வழக்கம் போல வேற யாராச்சும் பார்த்து சொன்னியா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது, என்ன? இல்ல இல்ல நித்யா, கோவப்படாத. அவங்க கேக்குறது உன்னோட நல்லதுக்காக தானே. அதான் நீ கரெக்டா அஜிதா கிட்ட தான் எல்லா விஷயங்களையும் சொன்னியா? எப்படி? கோவப்பட வைக்காதீங்கக்கா. நீங்க அனுப்புன அந்த போட்டோ தானே அஜிதா, அவகிட்ட தான் எல்லாமே நான் சொன்னேன். நீ சொல்லியும் ஒரு ரியாக்ஷன் நடத்துன மாதிரி தெரியல நித்யா. ஏன்னா அவங்களுக்கூட என்கேஜ்மெண்ட்டு சூப்பராக ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதுதான்க்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த அஜிதா கிட்ட எல்லாமே சொல்லியும் அவள் ஓகே சொல்லியிருக்காளா? ஆனால் அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டாளே. நித்யா, நாங்கள் சொல்கிறத கேளு. நீ மறுபடியும் அந்த அஜிதாவை சந்திச்சு கரெக்டாக எல்லாம் தெள்ள தெளிவாக சொல்லி புரியவை, புரியுதா? ஐயோ அக்கா, அன்னைக்கே நான் எல்லா விஷயமே அரவிந்தை பற்றி அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனப்புறமும் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கிறதா நீங்கள் சொல்கிறது தான் என்னால் நம்ப முடியலக்கா. ம், அங்கே நடக்கிறத பார்த்தியேண்ணா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுக்க எல்லாம் செய்யாச்சு, நாளைக்கு வேறு என்கேஜ்மெண்ட்டா. நீ என்ன நினைத்த எப்போ பார்த்து பேச போகிறா? அந்த அஜிதா என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியலக்கா. அன்னைக்கு எல்லாம் சொல்லும்போது அப்படி கோவப்பட்டு கத்துனாக்கா, ஆனால் இப்போ அவங்க கூட என்கேஜ்மெண்ட்டா. சே, ஒவ்வொரு விஷயத்துல இந்த அரவிந்த் என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கக்கா, அதை என்னால் தாங்கவே முடியல. நீ டென்ஷன் ஆகாத நித்யா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அதான் அந்த அக்கா சொன்ன மாதிரி நீ இன்னும் ஒரு வாட்டி அஜிதாவை மீட் பண்ணி கிளியராக எல்லாத்தையும் சொல்லிடு. ஆ சரிக்கா, நான் முதல்ல அதை வேலையை பார்க்குறேன். கீதா செல்வா வாரம் பார்த்துக, இப்போ நம்ம இவ கூட நிற்கத பார்த்தா என்ன நினைப்பான்? ஐயோ அக்கா, இப்போ என்ன பண்ணுறது? என்னக்கா என்ன என்னாச்சு? நித்யா, எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க, நீ கிளம்பான். ஆ சரிக்கா, நான் கிளம்பிடுறேன். பாவம் பார்த்தீங்களாக்கா, அவள் எப்படி பயந்துட்டு இருக்கா. நீ என்ன வந்த செல்வாயை காணலை? ஏக்கா பைக் அங்கே கொண்டு நிறுத்திட்டு இங்கே கூடி வரான். வா செல்வா வா. என்ன இந்த பக்கம் வந்துருக்கா? இல்லை கீதா, உமா கொஞ்சம் சாதனங்கள் வாங்க சொன்னா, அதான் வந்தேன். யாரும் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டுன்னா அங்கூடி வரும்போது காணலை. ஓ அதுவா, அது இந்த அக்காவோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். ஆ சரி கீதா, என்ன ஷாப்பிங்கா? ஆ ஆமா செல்வா. சரி கீதா சரி, அப்ப நான் கிளம்புறேன். உன்னை பார்த்தோன்னு தான் வண்டி நிறுத்திட்டு வந்தேன். ஆ சரி செல்வா, நீ கிளம்பு. நல்ல வேலைக்கா இவன் பார்க்கல, இவன் பார்த்தா மறுபடியும் உமா கிட்ட போய் சொல்லுவான். முதல்ல அவகிட்ட சொன்னா மறுபடியும் வரைஞ்சிக்கிட்டு வந்துருவாளுவ. சரி வா பின்ன கிளம்பும். என்னடவுமா என்ன யோசனைலாம் பலமா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அரவிந்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன கலர் சாரி உடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. அவ கிடைக்கியா என்ன கலர் சாரி உடுக்கணுமா? ஆமா சித்த பொண்ணு, விசாரிச்சியா என்ன சாப்பாடோ? எது சாப்பாடா? ஆமாடா, அதான் அரவிந்த் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன சாப்பாடு போடியாவனு தெரியுமா? சொல்லுவிய, நேத்து ராத்திரி ஒரு மானஸ்தி என்கிட்ட சொன்ன. நான் எங்கேயும் சாப்பிடணும் வரமாட்டேன்னு நேற்றையே சொன்னனே. உங்க பேச்சு விட்டுஞ்சோன்ன போச்சு, நீ அதே மாதிரி பண்ணுறிய. என்னடா இல்லவ, சாப்பாட்டில் போய் கோவத்தை காட்ட முடியுமா? என்ன கோவந்தா இருந்தாலும் சாப்பாட்டில் காட்டக்கூடாதுண்ணா. என்ன நாலு முடி, அப்போ இந்த ஒரு மாசமே நீ வீட்டில் சமையலே ஓடாது அப்படிதானே? என்னவன் எல்லாரும் என்ன மட்டுமே சொல்லிய, ஏன்னா இவ்வளோதான் சமைச்சுக்கு தெரிய மாதிரி என்ன மட்டும்தான் எல்லாத்துலையும் ஒட்டஞ்சோட வருவாளுவன். அப்பாடா, இனி ஒரு மாசத்துக்கு செல்வா அதை வாங்கி கொட்டு இதை வாங்கி கொட்டுன்னு வரமாட்டா. எனக்கும் ஒரு நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு. நேற்று ராத்திரிலாம் இது என்கிட்ட என்ன சண்டை தெரியுமா சின்ன பொண்ணு? நான் எப்பவும் அடுத்தடுத்த வீட்டுள்ள போய் வாங்கி தின்னேனே, ஆனா இந்த தடவை நினைச்சிருக்கேன்ப்பா. இங்க இருந்து மிச்ச மீதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதுன்னு. யாரு நீங்க மிச்ச மீதியால எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டிய? இதை நாங்க நம்பணும். வாஞ்சி அத்தையும் சின்ன பொண்ணு, இந்த தடவை நான் எடுக்க மாட்டேன். வே என்ன பாரு, எடுக்க மாட்டேன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அது என்ன ஏன் சத்தியானி? சும்மா இருங்க, மேல சத்தியம் பண்ணி வேற எல்லாம் வச்சிடாதுங்க. நீங்க பண்றது பொய் சத்தியத்துக்கு நான் என்ன இறையா? மேம்மா அவங்க நம்மள வேணா ஓமர பண்ணட்டா? ஏக்க சும்மா இருங்க, கடுப்பு ஏத்த கூடாது பாத்துருங்க. ஒரு சத்தியம் கூட நம்ம நம்பி பண்ணாத ஒருத்தலம் தலையை கட்டியாலும் இல்லப்பா. என்ன இவ்வளவு முன்னோர் இங்க வந்திருந்து கதை பேசிட்டு இருக்காரு? இவ்வளோ காலையிலேயே பேச்சு கொடுத்தா வழங்காது, போயிடுவோம் நம்ம. சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா வந்து பாத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாவ. போயிட்டா? என்ன போய் கேப்போம்.
சரி உமா. நே உமா, செல்வா சந்தையில நிக்கானா, ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு சொல்லலாம். சந்தைக்கு போய் நிறைய நேரம் ஆகுது, இப்ப வந்திருப்பாவ, ஆப்பிள் எல்லாம் வாங்க நேரம் இருக்காது. வந்துட்டா ஆப்பிள வாங்க சொல்லு, ஆரஞ்ச வாங்க சொல்லுன்னு. என்ன விட்டு வெட்டிட்டு போற? பெரிய லிஸ்டா தருவா, ஆனா எடுத்து வைக்கிறதுக்கு அவ காணாது. கொஞ்ச நேரமா வீட்டுல இருக்க மாட்டியா உமா? எங்க போய் சுத்திட்டு வரா? உங்க மைனி தாங்க கூப்பிட்டாங்க, என்னன்னு கேக்க போனே. மைனி கூப்பிட்டாவ்ல? என்ன விஷயம்? உங்க தங்காச்சி ரேவதி அடுத்த வாரம் வாராளாம், இங்க கொஞ்ச நாள் நின்னுட்டு போலானே. ஓ அப்படியா, சரி சரி வரட்டு வரட்டு. சரி, சொல்லிவிட்ட சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தியலா, இல்ல பாதிய மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்தியலா? எல்லாம் வாங்கியாச்சு, அடுப்பங்கட்டில கொண்டு வச்சிருக்கேன். எல்லா லிஸ்ட் கணக்கு போட்டு சரி பாத்துக்க. என்ன உமா சொல்லியா, பூவ காணலையா? யாரு பறிச்சிருப்பா? ஏதாவது சின்ன பிள்ளை ஏதாவது பறிச்சிருக்கோம்? சின்ன பிள்ளைய ஒண்ணும் ரோஜால கை வைக்காது, ஏன்னா இங்க உள்ள பிள்ளைகளுக்கு என்ன பார்த்து அவ்வளவு பயம் உண்டுங்க. பின்ன வேற யாரு பறிச்சிருப்பா? ஒருவேளை நம்ம பிள்ளைதான் பறிச்சிட்டு போயிருப்பாளா இருக்கும். வேற யாரா இருக்கும்? அந்த கீதாதான் பறிச்சு வச்சிருப்பா. காலையில இருந்தே அவளை வீட்டுல வேற காணல, எங்கேயாவது சுற்றுலாக்கி போயிருப்பா, பூவையும் பறிச்சு வச்சுக்கிட்டு போயிருப்பா. இல்ல உமா, கீதாலா இருக்காது, சான்ஸே இல்ல. ஏன் சான்ஸே இல்லன்னு இவ்ளோ கரெக்டா சொல்றிய? வர வழியில தானே கீதெல்லாம் சந்தையில பார்த்தேன், அவள தள்ள பூவெல்லாம் இருந்த மாதிரி இல்லையே. அதுவும் இல்லாம அவ அந்த சைடுல ஒத்தர வச்சாலும் வைக்க பழக்கம் கிடையாது. என்னது என்ன சொன்ன? நீ சந்தையில அவள பார்த்தேன்னு சொன்னதுல கூட எனக்கு வருத்தம் கிடையாது. உமா பார்த்தேன் உமா, எதார்ச்சியதான் பார்த்தேன். அதான் சொல்லி இல்லையா, சந்தையில நீ அவள எதார்ச்சியா பாத்துருக்கலாம். பார்த்த நீ அவளுக்கு தலையில பூ இருக்கான்னு எப்படி நோட் பண்ணா? அவளுக்கு சைடுல ஒத்த ரோஜா வைக்க பழக்கம் என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உமா, இந்த ஸ்கூல் படிக்கும் போது இந்த ரெட்டை சடை எல்லாம் போட்டுட்டு பிள்ளைய பூ வச்சிருக்கோம், ஆனா கீதா வைக்க மாட்டா, அதுலதான் தெரியும். சரி, கீதாளுக்கு ரோஜா வைக்கிறதுக்கு பிடிச்சாது. எனக்கு என்ன பூ வைக்க பிடிக்கும் சொல்லு. ஐயோ மாட்டனா, உனக்கு இந்த தாமரை பூ தலையில வைக்க நல்லா பிடிக்கும். என்ன என்ன சொன்ன? தாமரை பூ எனக்கு வைக்க பிடிக்குமா? உமா உமா விட்டுருமா? உமா உமா, எனக்கு என்ன பூ பிடிக்கும் சொல்லு சொல்லு. மல்லிப்பூ மல்லிப்பூ மல்லிப்பூமா மல்லிப்பூ அடிச்சாதோமா விட்டுருமா? உமா உமா, இங்க பாரு, ஒரு நோட் எடுத்து எனக்கு என்னெல்லாம் பிடிச்ச என்னெல்லாம் பிடிச்சாதுன்னு 10 நிமிஷத்துல எழுதி காட்டியா, எப்படி சொல்லு. 10 நிமிஷத்துல எழுதி காட்டி, அவ்வளவுதானே எழுதி காட்டி? போ, ஏதாவது தப்பா எழுதுனான்னு வச்சுக்க, பெட்டியெல்லாம் கேட்டுட்டு என் அம்மா வீட்டு போயிருவை பாத்துக்க. கோபடாதோமா, இன்னும் 10 நிமிஷத்துல எழுதி எழுதி தந்திரி எழுதி தந்திரி. வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.